திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக நாயினார் நாகேந்திரன் தேர்வு. மத்திய அரசின் நிதிகளை தொகுதிக்கு சரியான முறையில் பயன்படுத்துவேன் என்றும், திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதி என்றும், மக்கள் மத்தியில் அது எடுபடாது என்றும் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியினை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். தற்பொழுது அவர் திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளராகத்தான் போட்டியிட உள்ளதாக கட்சி தலைமைக்கு அறிவித்ததோடு, தலைமை அறிவிப்புக்கு முன்பாகவே அவர் காரியாலயத்தையும் தேர்தல் பிரச்சாரம் என்று ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. திருநெல்வேலி தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு சால்வை போத்தியும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்கள் தெரிவித்த நயினார் நாகேந்திரன், பல்வேறு தொலைக்காட்சிகளில் கருத்து கணிப்பின்படி நரேந்திர மோடி அவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவார் என்று கூறுகிறது. நான் வெற்றி பெறும் பட்சத்தில் எனது தொகுதிக்கு மத்திய அரசின் நிதிகளை முழுமையாக பயன்படுத்துவேன் என்றும், தாமிரபரணி நதியினை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகளை செய்வேன் என்றும், சாலை போக்குவரத்து உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகளை மக்களுக்கு குறைவின்றி செய்து கொடுப்பேன் என்றும் தெரிவித்தார். ஒரு சில குடும்பத்தினருக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் வழங்கியுள்ளார்கள் திமுக கட்சியினர். இதனால் நிறைய மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றனர். இந்த முறை தமிழகத்தில் நிறைய இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். வருகின்ற 25ஆம் தேதி தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்ய போவதாகவும் அவர் கூறினார். திருநெல்வேலி தொகுதியில் எனக்கு போட்டியிடுவதற்கு, பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்களுக்கும், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும், எங்களது அகில இந்திய அமைப்பு பொதுச்செயலாளர் பி.எல். சந்தோஷி அவர்களுக்கும், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், மாநிலத்தில் அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவநாயன் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டிலும், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னால் முடிந்த வரையிலும் தனிப்பட்ட முறையிலும் துறையின் வாயிலாகவும் நிறைய உதவிகளையும் நிறைய பணிகளையும் நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன். இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பொதுமக்கள் என்னை வெற்றி பெறுகின்ற வகையில், வெற்றி ஏற்பாடு செய்கின்ற வகையில் இந்த வாய்ப்பினை வழங்கினால், மீண்டும் இந்த மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, மத்திய அரசோட நிதி அனைத்தையும் நான் நிச்சயமாக பெற்று தருவேன். இன்றைக்கு எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா ஊடகங்களும் மீண்டும் மோடி அவர்கள் 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறுவார் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆகிய 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மத்தியில் ஆட்சி அமைக்கும். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாகவும் பிரதமராக உறுதியாக பதவியேற்பார். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கினால், நிச்சயமாக இன்னும் அதிகமான திட்டங்களையும் நன்மைகளையும் தமிழகத்திற்கும் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்கும் நிச்சயமாக கொண்டு வருவேன். தாமிரபரணி ஆற்றை பொறுத்த மட்டிலும் சுத்தப்படுத்துவதற்கும், இரு பக்கங்களிலும் சாலைகள் அமைப்பதற்கும் நிச்சயமாக நான் மத்திய அரசுடைய நிதியும் மாநில அரசுடைய ஒப்புதலையும் பெற்று நிச்சயமாக நான் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன். நிறைய என்னால் முடிந்த நன்மைகளை நான் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்காக செய்வேன். நன்றி, வணக்கம். திமுக முதல்ல தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க சொன்னாங்க 10 ரூபா குறைப்பான்னு சொன்னாங்க, டீசல் விலையை குறைக்குன்னு சொன்னாங்க. 10 ரூபாயை குறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை மட்டும் 5 ரூபாயை குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் மத்திய அரசு 10 ரூபா குறைச்சாங்க. மத்திய அரசு 10 ரூபா குறைச்ச பிறகு அவங்க டீசல் விலையை பெட்ரோல் இன்னைக்கு வர குறைக்கல. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் குறைக்க வேண்டியது மாநில அரசுடைய வரியிலிருந்து அவங்களுக்கு குறைத்தால் இதுக்கு முன்னாலே குறைச்சிருக்கலாம். தேர்தல் வந்துடும்போது தேர்தலுக்கான வாக்குறுதி, போன தடவை ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இது பண்ணாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்ப பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபா வழங்குவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் கொடுத்துட்டு, அதில் நிறைய பேர் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நாங்கள்லாம் குடும்ப தலைவியாக தெரியலங்கிற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் தான் அவங்க காட்டுவாங்க. யாரெல்லாம் 1000 ரூபா வாங்கலையோ அவங்க இந்த தேர்தலில் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இதே மாதிரி தான் ஏற்கனவே திருமண அம்மா இருக்கும்போது எல்லாத்துக்கும் திருமண உதவி திட்டம் கொடுத்தாங்க. இவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ மாணவிகளுக்கு மட்டும் 1000 ரூபான்னு குறிப்பிட்ட மாணவிகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு இப்படி தேர்தலுக்காக கவர்ச்சியான திட்டங்களை போடுறாங்க. வீட்டு வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அரசு அலுவலர்களுக்கு கொடுக்கப்படாத கோரிக்கைகள், நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள், ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள், இதையெல்லாம் எல்லாரும் எல்லா வகையிலும் பார்த்துட்ருக்காங்க.
தேர்தலில் அந்த முடிவுகள் நிச்சயமாக தெரியும். காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர் எப்படி பாக்குறீங்க சார்? போட்டிகள் தான் மூன்றாவது காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களை எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து இப்பதான் சொன்னீங்க பெரிய கூட்டணி, அப்படி மூன்றாவது பெரிய கூட்டணி, ஏற்கனவே ரெண்டு கூட்டணி முடிஞ்சு போச்சு, மூன்றாவது எங்க கூட்டணி தான் பெரிய கூட்டணி, நிச்சயமாக வெல்வோம். காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கலை, அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர் அவங்களுடைய போட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அடுத்த வேட்பாளரை பத்தி நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. இதை மையப்படுத்தி வாக்கு சேர்க்கணும். திமுகவுடைய எதிர்ப்பு அலைகள் தான் அதை சொன்னலாம், வீட்டு வரி உயர்வு, மின்சார வரி உயர்வு, அப்புறம் ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள், அது மாதிரி அரசு அலுவலர்களுக்கு நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நெல்லை தொகுதி மக்களுக்கு நான் நிறைய ஏற்கனவே செஞ்சிட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி இப்போ தாமிரபரணி ஆற்றங்கரையும் மட்டுமில்லை, மத்திய அரசு நிதிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் இன்னும் தேவையோ அதை நிச்சயமாக நான் என்றைக்கு மனு தாக்கல் பண்ணுறோம்? 25ஆம் தேதி காலையில் மனு தாக்கல் பண்ணுறோம்.